हे बेडीज़ इनकी नम्बर वीडियो என்ன பார்க்க போறோம்னா ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம் அது என்ன குக்கிங் வீடியோ நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க ஆல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம டெய்லி போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அப்படியே நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணிடுங்க அடுத்து நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ நம்ம பார்க்க போறோம்னா ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம் ரொம்பவே வந்து சிம்பிளான ஈஸியான ஒரு ஹெல்தி ஒரு ஃபுட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம் அது என்னன்னு நம்ம பாத்துருவோம் ஒரு ஹெல்தி ஃபுட் ரெசிபி இத வந்து நீங்க फुट डयटेबूँ रेसिपी वो यूस पड़ी नहीं सापा रोम वयु वो फुल्डो अब नम्बर मीन पोरियल नम्बर रोम सूपर मीन मुट्टे पोरियल नम्बर इतनी रोम टेस्टिया नम्बर वीडियो वो फुला पांग स्किप पड़ा पांग अब पैन और स्पून आयिल ऊतिको एक्स्ट्रा वाला ऊतिको डयट और स्पून आयिल कोंजोंडु उलुंदु और स्पून कड़ुक्कु वंदु सेत्तुकोंगा सेत्तु नल्ला पुरिंज पिरगु और कैप्पिडी वंदु करुवेप्पिला सेत्तुकोंगा इंद वीडियो पिडिचिरुंदा लाइक पण्णिकोंगा लाइक पण्णिट्टु पारुंगा वीडियो और रेंडु वेंगायम वंदु नरुक्कि अदोड सेत्तुकोंगा नल्ला वंदु इंद और स्पून आयिल नल्ला वंदु वदंगिडुम नल्ला वंदु वदक्किन पिरगु और रेंडु वेंगायम और तक्काली वंदु सेत्तुकोंगा रेंडु वेंगायम वदंगिन पिरगु और इंद स्टेज நல்லா வதங்கின பிறகு அதுக்கு அப்புறமா தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க தக்காளி ஒரு தக்காளி நல்லா பொடியா கட் பண்ண தக்காளி வந்து சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து வதக்கிடுங்க நல்லா வதக்கிட்டே இருந்தீங்கன்னா தக்காளி லைட்டா மசிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அப்படி நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டே பாருங்க பிடிச்சிருந்தா கொஞ்சோண்டு குழம்பு தூள் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு 1/4 டீஸ்பூன் உங்களோட குழம்பு தூள் இல்லனா ஒரு டீஸ்பூன் மல்லி தூள் வந்து சேர்த்துக்கோங்க और टीस्पून जीरकतूल सेतुकोंगा इदु रेंडु लाइटा मसाला स्मेल पोर अल्वुक्कु नल्ला वदक्किकोंगा ना इंगिट्ट ओरु किण्णत्तुल मुट्टैय वंदु उप्पु मोट्टु पोट्टु अडिच्चु वच्चिरुक्केन अद वंदु इदोड वंदु सेत्तुक्केन सेत्तुट्टु नल्ला वंदु किंडिकोंगा नल्ला ईवना वंदु नल्ला स्प्रेड आगुற மாதிரி वंदु नल्ला किंडिकोंगा மீனை वंदु ஒரு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு உப்பு போட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள் உப்பு போட்டு அதை நல்லா தடவி ஒரு 5 நிமிஷம் இட்லி பானையில வச்சு அவிச்சு எடுத்துருங்க 5 நிமிஷம் போதும் அதுலயே வந்து மீன் நல்லா வெந்துடும் வெந்த பிறகு அத முள்ள தனியா உள்ள இருக்க பீஸ் தனியா எடுத்து முள்ள தூக்கி போட்டுருங்க இதோட அந்த பீஸ் மட்டும் போட்டு முட்டை நல்லா வதங்கின பிறகு அந்த மீனை சேர்த்து போட்டு நல்லா வதக்கிடுங்க அதோட அந்த பச்சை ஸ்மெல் வந்து போய் ஒரு நல்ல ஸ்மெல் ஒன்று வரும் இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க கபுல் வாடை இருக்காது நல்லா இருக்கும் உங்க பிள்ளைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இத நீங்க டயட்டுக்கு சாப்பிடலாம் சாதத்துக்கு பதிலா இது ஒரு கப் சாப்பிட்டாலே நல்லா வயிறு நிறைஞ்சிரும் லாஸ்டா வந்து கொத்தமல்லி வந்து தூவிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க அப்படியே ஒரு வாய் சாப்பிட்டு பாத்தீங்கன்னா செம டேஸ்டா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க वीडियो वो फुला पातरपींगे रोम पिछड़ी वीटल ट्राई पड़ी पाटेटे कीले कमेंट सोलूंगा मरक्काम नम्म चैनल सब्सक्राइब पण्णिक्कोंगा पक्कत्तुल इरुक्क आल बटन प्रेस पण्णिक्कोंगा अप्पोधान नम्म डेली पोडुற वीडियोस उंगा नोटिफिकेशन वरुम इंद वीडियो पिडिच्चिरुंदा लाइक पण्णिक्कोंगा उंगा फ्रेंड्स க்கு ஷேர் பண்ணுங்க बाय लव यू ऑल